நெல்லை மாவட்டம் உவரி கிராமத்தில் உள்ள சுயம்பலிங்க சுவாமி கோவிலில் தைப்பூச திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தெப்ப உற்சவம் விமரிசையாக நடைபெற்றது. அலங்கார சப்பரத்தில் மணன்மணி அம்பிகை மற்றும் சந்திரசேகர சுவாமி எழுந்தருளிய காட்சியை ஏராளமான பக்தர்கள் கண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சிவகங்கையில் முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகளை மாவட்ட ஆட்சியர் மதுசூதனன் ரெட்டி தீபமேற்றி தொடங்கி வைத்தார். இதில் ஏராளமான மாணவர்கள், பொதுமக்கள், அரசு ஊழியர்கள் பங்கேற்று தங்களது திறமைகளை வெளிப்படுத்தி வருகின்றனர். கோவை மாவட்டம் கிணத்துக்கடவு அருகே தனியார் பள்ளி பேருந்து மீது அரசு பேருந்து மோதி விபத்துக்குள்ளானது. நல்வாய்ப்பாக பள்ளி பேருந்தில் மாணவர்கள் இல்லாத நிலையில் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி நகராட்சி பகுதிகளில் குப்பைகள் தேக்கமடைந்துள்ளதால் துர்நாற்றம் வீசும் நிலை ஏற்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதுகுறித்து அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலை கோட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு தேங்காய் உரிக்கும் தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வடமாநில தொழிலாளர்கள் தேங்காய் உரிக்கும் கூலியை குறைவாக கேட்பதால் தங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக அவர்கள் வேதனை தெரிவித்தனர். நெல்லை மாவட்டம் ராதாபுரம் அருகே முறையாக இயங்காத அரசு பேருந்தை கிராம மக்கள் சிறைபிடித்து பரபரப்பு ஏற்பட்டது. அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததையடுத்து பேருந்தை பொதுமக்கள் விடுவித்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் நகராட்சி அலுவலர்கள் மற்றும் துப்புரவு பணியாளர்களுக்கான சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற்றது. இந்த மருத்துவ முகாமில் 300-க்கும் மேற்பட்ட சுகாதார பணியாளர்கள், துப்புரவு பணியாளர்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். மதுரை மாவட்டம் கொட்டாம்பட்டி அருகே சாதாரண கல்குவாரிகள் அமைக்க அரசு அனுமதி வழங்கக்கூடாது என சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இதனால் சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படுவதோடு பொதுமக்களுக்கு குடிநீர் பாதிப்பு மற்றும் சுகாதார சீர்கேடுகள் ஏற்படும் எனவும் அவர்கள் தெரிவித்தனர். நாகை மாவட்டம் மருதூர் அருகே பட்டதாரி இளைஞர் புகையிலை சாகுபடிக்கு மாற்றாக கோழிக்கொண்டை பூ சாகுபடி செய்துள்ள சம்பவம் நிகழ்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. தோட்டக்கலைத்துறை மூலம் 100% மானியம் பெற்று 1 ஏக்கரில் சாகுபடி செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது. பெரம்பலூரில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்திய தொழிற்சங்க மையம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் மின்சாரம், போக்குவரத்து, அரசு கேபிள் டிவி, அரசு மருத்துவமனை, ரயில்வே உள்ளிட்ட துறைகளில் ஒப்பந்த முறையை ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது.